ரொம்ப நேரம் கிச்சன்ல நிற்காம ஈஸியா செய்யக்கூடிய மூணு ஈஸியான தான் இந்த பார்க்க சம்மர் முடிஞ்சு பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணுறதுக்கும் இந்த எல்லா ரெசிபிஸும் ஆப்டா இருக்கும் இதில் ஒரு வெஜிடபிள் புலாவ் ஒரு டொமேட்டோ புலாவ் ஒரு சாமி பாலை கிச்சடின்னு எல்லா வெரைட்டியான ஒன் பாட் ரெசிபீஸும் இருக்கு கண்டிப்பா இந்த எல்லா ரெசிபிஸையும் செக் பண்ணி பாருங்க இந்த டிஃபன் பாக்ஸுக்குன்னு ஒரு ராசி இருக்குங்க அதுக்குள்ள நீங்க என்ன வச்சு கொடுத்தமிச்சாலும் அப்படியே பத்திரமா வீட்டுக்கு வந்துடும் ஆனால் இந்த வெஜ் புலாவை மட்டும் வச்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக காலி டிஃபன் பாக்ஸ் தான் வீட்டுக்கு வரும் இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் செய்கிறது ரொம்பவே சுலபம் இதை செய்யறதுக்கு ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை நல்லா ரெண்டு வாட்டி கழுவிட்டு தேவையான தண்ணி சேர்த்து இருபது நிமிஷம் ஊற வச்சிடுங்க ஒரு மிக்சி ஜாரில் கால் கப் கொத்தமல்லி கால் கப் புதினா ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை கூடவே கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி வச்சுக்கோங்க குக்கர்ல ஒரு டீஸ்பூன் நெய் ஒரு எண்ணெய் சேர்த்து பிரியாணியில ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விடுங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க இது கூட அரைச்ச விழுத சேர்த்து இத நல்லா ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போக நிதானமா மீடியம் பிளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க இப்போ இது கூட அரை கப் கேரட் அரை கப் உருளைக்கிழங்கு கால் கப் பட்டாணி சேர்த்து மீடியம் பிளேம்ல வச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட பாஸ்மதி அரிசியை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இது கூட ஒரு கப் தேங்காய் பால் முக்கால் கப் தண்ணி சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது மூடி போட்டு விசில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசிலுக்கு வேக விடுங்க ப்ரெஷர் செட்டிலான உடனே எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல பொல பொலன்னு அடிப்பிடிக்காமல் இந்த மாதிரி சூப்பராக நம்மளோட வெஜ் புலாவ் தயாராக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் லன்ச் பாக்ஸை காலி பண்ணலைன்னு கேட்டால் ஃபன்னியாக நிறைய ரீசன் சொல்லுவாங்க பசங்க அப்படி நீங்கள் கேட்ட ஃபன்னியான ரீசனை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பீஸில் சூப்பரான டொமேட்டோ புலாவ் ஒரு கப் பாஸ்மதி அரிசியை நல்லா ரெண்டு வாட்டி கழுவிட்டு தண்ணி சேர்த்து இருபது நிமிஷம் ஊற வச்சிடுங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி சேர்த்து அதில் மூணு தக்காளியை சேர்த்து நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து ஆற வச்சு வச்சுக்கோங்க ஒரு பவுலில் ஆறு முந்திரி பருப்பு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பத்து நிமிஷம் ஊற வச்சிடுங்க இப்போது மிக்சி ஜாரில் ஆறின தக்காளியை சேர்த்து நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு மிக்சி ஜாரில் ஊரின முந்திரி பருப்பு கூட கால் கப் கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு டீஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் பிரியாணி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத வதக்கிக்கோங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு அரைச்ச தக்காளி விழுத சேர்த்து தக்காளி விழுதுல ஈரப்பதம்லாம் போய் நல்ல இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இதில் அரைக்கப் பட்டாணி ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்து ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு உன்னே முக்கால் கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு அரைச்ச முந்திரி வெழுத்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூணு விசில்க்கு மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சிங்கன்னா கமகமருந்து டொமேட்டோ புலாவ் ரெடி ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு ஒரு சூப்பர் ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் சாமை பாலக் கிச்சடி கீரை சாப்பிடாத பசங்க கூட சமத்தா லஞ்ச் பாக்ஸ காலி பண்ணிட்டு வந்துருவாங்க இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கப் அளவு சாமை எடுத்துக்கோங்க இது கூட கால் கப் பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த தால் வந்து அன்பாலிஷ்டா இருக்கிறதுனால இதுல நிறைய ஈல்டு இருக்கும் அதாவது ஒரு நிமிஷம் ஊற வச்சு காமிக்கிறேன் பாருங்க இது ரெண்டு மடங்கா நல்ல ஊறி வந்திருக்கு குக்கர்ல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து அரை டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமா காயப்பொடி சேர்த்து தாளிச்சுக்கோங்க ஒரு வெங்காயம் மூணு பால் பூண்டு சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து தக்காளி நல்ல சாஃப்ட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் டீஸ்பூன் சீரகப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதை நல்லா வதங்கின உடனே இது கூட ஒரு கப் அளவுக்கு பசலக்கீரை சேர்த்து நல்லா வதக்கி இந்த பதம் வந்த உடனே இதில் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதி வந்ததும் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க பருப்பு சாமையை இதில் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி இதை அஞ்சு விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான சாமை பாலக் கிச்சடி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்